வெல்கம் டு மை சேனல் மை பேகன். ஸோ இன்றைக்கி நம்ம வளர்க்க போல சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வளர்க்க போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இதை மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் அடிச்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரொம்பவே ஒரு அமேசிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா தோனி பற்றி, சிஎஸ்கே பற்றி, இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ வாங்க வெடிக்குள்ளே போகலாம். தோனி மகேந்திர சிங் தோனி இஸ் பேக், கேட்க வர்றது ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த செய்தி. ஆக்சுவலி நேற்று தோனி வந்து டாஸ் போன மாதிரி தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் டாஸ் வின் பண்ணாங்க. அப்போ வின் பண்ணி டாஸ் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, அப்போவே நம்ம தோனியை கேட்டாங்க, என்ன தலை இதான் உங்களை பார்க்குறது கடைசியில், இதான் கடைசி உங்களை எல்லோ ஜெர்சியோட பார்க்குறதா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தையில் மூட்டை கட்டி வச்சுட்டாரு அதுக்கு நம்ம தோனி, நோ அப்படின்ற. அப்போ கேட்டவுடனே ஃபேன்ஸுக்கு வந்த சந்தோஷம் இன்னும் போகலை, எப்பயுமே போகாது. ஏன்னா ஆனால் வந்து தோனி வந்து வேர்ல்டு கப்பு இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அதுக்கெலாம் போகல. அப்படியே ஆமாம், இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா தெரியல, ஆனால் வேர்ல்டு கப்லாம் போக மாட்டார், ஐபிஎலுக்கு மட்டும்தான் ஆடுவார். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க சிஎஸ்கே போகலன்னா கூட. அப்புறம் வந்து நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் தோனிகிட்ட வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. நாங்கள் வழக்கம் போல் உண்மையாக தான் பேசினார், நாங்கள் டீமை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கணும், நாங்கள் எப்படி இருந்திருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நிஜமாகவே அவர் கேட்டார், க்வெஸ்சன் கேட்குறோம், நீங்கள் ரிட்டையர்லாம் ஆகலைல்ல நிஜமாகவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நோ 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 அப்படின்னு டக்கு டக்குன்னு மூணு தடவை பதில் சொன்னார், நோ நோ நோ. அதுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு. நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா அப்படி சந்தோஷப்பட்டிருப்பீங்க அதுக்கு. அப்போடி நம்ம தோனி செவன், நம்ம தோனி ரிட்டையர்ல ஆகிறது ஆகலை அப்படிங்கிறதே பெரிய இது தலைகையை தெரியுது. என்னங்க ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு சம ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. ஊ எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு அந்த செய்தி எங்கள் அப்பா தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு நேற்று. அப்படி கேட்டு உடனே எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு புள்ள அரிச்சிருச்சுங்கிற மாதிரி செம்மையா. இது அடுத்த வருஷம் வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா ஆடுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சரியாக இந்த தடவை வரலை, ஃபஸ்ட் ஹாஃபில் சரியாகவே வரலை எங்களுக்கு, அப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவு பரவாயில்லாமல் ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நான் ஒன்றும் வருத்தப்படலை அப்படின்றாரு. இந்த செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா ஆடணும், நாங்கள் அடுத்த வருஷம் இந்த தப்பை பண்ணவே மாட்டோம் அப்படின்னு கேட்ட சொன்னார் நம்ம தலை தோனி. ஸோ தலா தோனியோட ஏதாவது ஒரு சிஎஸ்கே சாங் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்பில் போய் சிஎஸ்கே விசில் போடு சாங் அப்படின்னு உடனே ஒரு வாய்ஸ் எதுவோ இல்லாட்டி டைப் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், போய் பாருங்கள். அதில் தோனி தான் இப்படி நடந்து வர மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வாட்சன் இந்த ப்ராவோ, ட்வின் ப்ராவோ, ஷேன் வாட்சன், நம்ம எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்கும், வாட்சன் ப்ராவோலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அந்த பிக்கை கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் சிஎஸ்கே சாங் அப்படின்னு போட்டாலே அது வந்துடும். ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போனேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்கு சன்ரைஸ் ஹைதராபாத் ரொம்ப பிடிக்கும்? எஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அது வந்து ஹைதராபாத்தில் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் நிஜமாகவே ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஹைதராபாத்தை. அந்த சாங் போய் கேளுங்க, எப்படி சொல்கிறது, சன்ரைஸ் ஹைதராபாத் சாங் அப்படின்னு போடுங்க. வார்னர் எல்லாருமே வந்துடுவாங்க, ரஜினிகாந்த், வார்னர், அதுக்கப்புறம் ஹோல்டர், இது எல்லாமே, விஜய் சங்கர் எல்லாமே வருவாங்க. அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு சன்ரைஸ் ஹைதராபாத் சாங். அதே மாதிரி கொஞ்சம் மேட்சஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். டெல்லி மும்பை இப்போதைக்கு குவாலிஃபை, மும்பை குவாலிஃபை. ஆனால் டெல்லி வந்து நல்லா ஆடுற ஒரு டீம், ஏன் அப்படி ஆடினாங்கன்னு தான் புரியல. பட் பரவாயில்ல, தோல்வி தான் வெற்றியின் ஆரம்பம், அடுத்து ஜெயிப்பாங்க. இன்றைக்கான மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் டெல்லியில், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் டெல்லி தான், நான் ஸ்ரேயர் தான், தோல் கொஞ்சம் தெரியல. அப்புறம் வந்து ஆர்சிபி நல்லா ஆடுவாங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் சோத்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தானம் போராட்டம் எடுத்துகிறாங்க. இங்கே வருத்தம், ஏன்னா நான் ராஜஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன்.
அதில் பட்லர் அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ்லாம் சூப்பர் ஆடுவாங்க. ஆனால் வந்து நேற்று சரியாக இல்லை. ஸ்மித் வந்து 9 ரன்ஸாக எவ்வளோ அவுட் ஆனார். ஆனால் கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் பேட் கம்மின்ஸ் தான் நேற்று மேன் ஆஃப் த மேட்ச். ஆனால் வந்து நேற்று எப்படி கொல்கட்டா வந்து நான் நேற்று ஜெயிக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியாக இல்லை, எட்டு உடனே ஓடுறேன்னு ஒரு விக்கெட்டு, அவ்வளோதான், ஒரு பாலுக்கு ஓடுறேன்னு ஒரு விக்கெட், அந்த மாதிரி சரியாகவே இல்லை. நேற்று 7 பாலுக்கு ஓடுறேன்னு எடுத்தாங்க கைஸ், ஆனால் ஜெயிச்சுட்டாங்க. பட் பரவாயில்ல, எனக்கு கொல்கட்டா ஜெயிச்சதுலேயும் சந்தோஷம் தான். அடுத்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப், அதே மாதிரி நேற்று எதை புரட்டி எடுத்த மாதிரி ராஜஸ்தான் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் சிஎஸ்கே புரட்டி எடுத்துட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சிஎஸ்கே மட்டும் ப்ளே ஆஃப்க்கு போகாமல் பஞ்சாபையும் புரட்டி விட்டு போயிட்டாங்க, பஞ்சாபையும் உலகத்தை கட்டிட்டு போயிட்டாங்க சிஎஸ்கே, அவங்களும் நீங்களும் போகக்கூடாதுங்களோட போயிட்டாங்கன்னு சில பேர் நியூஸ் பரவுது நிறையவே மீம்ஸ்லாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவத்தை காமிக்க போகிறேன், சொல்ல போகிறேன். அதாவது கிறிஸ் கெயில் இருக்கார் பார்த்தீங்களா, த யூனிவர்ஸ் பாஸ், அவர் வந்து அவரோட பேட்டை காமிக்க போகிறது. ஒரு தடவை த யூனிவர்ஸ் பாஸ்ன்னு இப்படி காமிக்கிறது போல இப்படி தலைகையை காமிச்சிட்டாரு மாதிரி, அது ஒரு நியூஸை போகிறாங்க. அதே மாதிரி இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஜடேஜா காமிச்சிட்டாரு. பொதுவாகவே வேர்ல்டு கப் ஷர்ட்டில் தான் இங்கே நேம் இருக்கும், அப்புறம் இங்கே நம்பர் இருக்கும், ஜெர்சி நம்பர், அப்புறம் கீழே ஏதாவது எழுதியிருக்கும். அதே மாதிரி ஆனால் ஐபிஎல் ஜெர்சியில் அப்படி கிடையாது. அதை மறந்து நம்ம ஜடேஜா இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய மீன்ஸ் பரவுது கைஸ் அதுக்கு. ஸோ அதில் நிறைய பேருக்கு இந்தியா சிமெண்ட்ஸ் மேலே எவ்வளோ பாசம், இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு ஏதோ சொல்ல வர போகுது நம்ம ஜடேஜா, அந்த மாதிரிலாம் நிறையவே சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் பயங்கரமாக உயிரால் பரவின்ட்டுருக்கு. ஆனால் வந்து சில பேர் ஏன்டா தெரியாமல் நடந்த தப்புக்கும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கூட கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இதை திறமை மறக்கும், அதெல்லாம் அது தெரியாமல் பண்ணுற தப்பு தான். இதெல்லாம் ஒரு குத்தமாக காட்டக்கூடாது இல்லை கைஸ், நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் காட்டக்கூடாது. ஜடேஜானா ஜடேஜா தான், தெரியாமல் பண்ணிட்டாரு கைஸ், நேம காமிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இதில் என்ன. ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் அடிச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் டிஷ்யூ. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.